உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்ஸ் எதுக்குப்பா இங்கிலாந்துல நடத்தினீங்க அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிருக்காரு இங்கிலாந்தை சேர்ந்த முன்னாள் வீரர் கெவின் பீட்டர்சன். இங்கிலாந்துல இருக்கக்கூடிய சவுத்ஹாம்ப்டன்ல இந்த மேட்ச் தொடங்குச்சு. மேட்ச் தொடங்கினா ஜூன் 18ஆம் தேதி. டாஸ் கூட போட முடியாத அளவுக்கு மழை பெஞ்சது. அதனால அன்னைய போட்டி முழுவதுமாக கைவிட்டாங்க. இரண்டாவது நாள் ஆட்டத்துல டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து அணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணாங்க. இரண்டாம் நாள் ஆட்ட நேரம் முடிவுல இந்திய அணி 146 ரன்களுக்கு 3 விக்கெட்ல இருந்திருந்தாங்க. மூன்றாம் நாள் தொடர்ந்து ஆடிய இந்திய அணி 217 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆனாங்க. தற்போது நியூசிலாந்து அணி 101 ரன்கள் எடுத்து 2 விக்கெட்ல இருந்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து நேற்றைய நாளான 4ஆம் நாள் தொடர்ந்து காலையில இருந்தே அதிகமான மழை பெஞ்சதுனால நேற்றைய நாள் முழுவதுமே ஆட்டம் தடைபட்டுச்சு. 5ஆம் நாள் மற்றும் கடைசி நாளான இன்றும் அதிகமா மழையினால பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டி முதல் முறையா நடக்குது. உலக நாட்டில இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த போட்டி அதிகமா மழையினாலதான் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்துட்டு கெவின் பீட்டர்சன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ப முடியாத முக்கியமான போட்டிகளை இங்கிலாந்துல நடத்திருக்கவே கூடாது, இங்கிலாந்துல இந்த போட்டியை நடத்தினது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டி ரொம்பவே முக்கியமான போட்டி, இந்த போட்டியை கண்டிப்பா துபாயில் நடத்தி இருக்கலாம். பொதுவான இடம், நட்சத்திர மைதானம், நல்ல வெதர் கண்டிஷன், பிராக்டிஸுக்கு நல்ல வசதியாகவும் இருக்கும், விமான மையம் இருக்கு, ICC தலைமையகம் என அனைத்து வசதிகளும் அங்க இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த போட்டியை கண்டிப்பா துபாயில தான் நடத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கெவின் பீட்டர்சன் கருத்து தெரிவிச்சிருக்காரு. ஒருவேளை இன்னை ஆட்டம் பாதிக்கப்பட்டு நாளைக்கு ரிசர்வ் டே கொடுத்தாலும் நியூசிலாந்துக்கும் வெற்றி இல்லாம இந்தியாவுக்கும் வெற்றி இல்லாம கண்டிப்பா இந்த போட்டி டிராவை நோக்கி தான் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது.